ஏதோ ஒரு சிக்னேச்சர் போட்டு போயிடணும். எனக்கு இந்த சிக்னேச்சர் போட்டு போறது கையெழுத்து வாங்கணும். இன்னிலிருந்து கனவு காண், நீ கையெழுத்து போட்டாதான் அவங்க மெடிக்கல் காலேஜ் கட்ட முடியுங்கிற அளவில் அந்த சீட்ல வந்து உட்காரு, சைன் பண்ண உட்காருங்கிறனா. தவிர்க்க முடியாத சக்தியாக மாறு. வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை சாதிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட இடைவெளி அல்ல குழந்தைகளே வாழ்க்கை. மரணத்திற்கும் புகழுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் வாழ்க்கை. செத்தாலும் பேர் சொல்லணும். ஏதோ ஒரு சிக்னேச்சர் போட்டு போயிடணும். எனக்கு இந்த சிக்னேச்சர் போட்டு போறதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி போட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாம். இந்த போனை கண்டுபிடிச்ச கிரகம் பெல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இட்ஸ் ஃபார் யுவர் திங்கிங் ப்ராசஸ், ஜஸ்ட் திங்க் டீப்லி. பேட்ட படத்தெல்லாம் பார்க்குற, அந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணுறேன். அவன் சொன்னா, சார் நீங்க இதை சப்மிட் பண்ணலனா, நீங்க இதை இந்த உலகத்துக்கு கொடுக்கலனா வேற யாருமே நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல சார் நான் ஒருத்தன். அதுக்கு கிரகம் பெல் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அட முட்டாளே, நான் சப்மிட் பண்றதுக்கு ஒரு வாரம் டிலே பண்ணியிருந்தா ஜெர்மன் நாட்டில இருந்து இன்னொருத்தன் வந்து அதனுடைய பேட்டர்ன் வாங்கிட்டு போயிருந்திருப்பான். உலகம் எல்லாம் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகம் எல்லாம் பிள்ளைகள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் முந்திக் கொள்கிறார்களோ உலகம் அவர்களுக்கு வாய்ப்பை தருகிறது. இதை நான் அன்னைக்கே நினைச்சேன் சொல்லணும்னு. அப்புறம் செத்துப்போ சொல்லல, செய்யல, நான் நினைச்சேன் இப்படித்தான் ஆகும்னு. அப்புறம் ஏன் சொல்லல, ஏதோ தோணல, தோற்றாய். வினாடிக்கு வினாடி நாம் நம்முடைய நிலையில் இருந்து தாழாமல் இருத்தல் ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இவர்களுக்கும் எனக்கும் முன்வரிசையில் இருக்கின்றவர்களிடத்தில் இல்லாத மிகப்பெரிய சொத்து குழந்தைகளை உங்களிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா, அதுதான் உங்கள் காலம், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய டைம். 17 இயர்ஸ்ல நீ நிக்கிற, ஏன் திரும்பி வந்துட சொல்ல மோகன் சார வர சொல்லுங்களேன். இன்னொரு 30 வருஷத்துக்கு முன்னால போய் அதே வாழ்க்கை ஒன்றும் இல்லை. இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை கடவுள் எப்போ கொடுத்தாம பாருங்க, கையில காலத்தை அப்படி தள்ளி கொடுத்தா பாருங்க. இதுவே ஒரு 30 வயசுல அவர் கையில கொடுத்திருந்தா என்னென்ன செய்திருக்க முடியும். நான் அதுதான் சொல்லுகிறேன், காலத்தை வெல்லுதல். என்னுடைய தகப்பனார் மரணம் அடைகின்ற அந்த கடைசி வினாடியில என்கிட்ட சொன்னதுங்க, 7 மணிக்கு பேசுறார், 10 மணிக்கு அவர் உயிரோட இல்ல. 7 மணிக்கு அவர் சொன்னது என்ன தெரியுமா, காலத்திடம் பயந்து கொள், காலம் தன் இயல்பை எப்பொழுது மாற்றும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். டைம் ஃப்ரீஸ் யுவர் டே, கால்குலேட் யுவர் டைமிங், கால்குலேட் யுவர் டே. காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் இதை என்ன செய்வது என்பதை பிளான் பண்ணிட்டு பண்ணு. Minute to minute plan பண்ணு, ஏன்னா we have very limited days. இதோ இப்போதான் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தது. நானும் இந்த மாதிரி அவையில் +2 படிச்சுக்கிட்டேன். டைம் இப்படி போயிடுச்சே இல்லையா. என் பிள்ளை அங்கே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். சார் சொன்னாரு, என் பிள்ளைகள், நான் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தனோ அவர்கள் பிள்ளைகள் 10th standard படிச்சுட்டு இருக்கு மேடம், காலம் ஓடிடுச்சு மேடம். உங்க மாஸ்டர் சொன்னார், காலம் ஓடிடும் குழந்தைகளே. காலத்தை கடத்துவதற்கான எந்த முயற்சியிலும் நீ ஈடுபடாது, அது போயிடும். ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த உலகத்திலேயே பாருங்க, அவங்க ரெண்டு பேர் பேசுறது நீ கேட்காத. இந்த கவனம் இருக்குல்ல, அது இப்படி செதறி நம்மள. என் கிளாஸ்ல எப்பவுமே யாரும் லேட்டா வரக்கூடாது. லேட்டா வந்தா என்ன செய்யணும்னா பின்னால உட்காந்துடணும். ஏன் தெரியுமா, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், டைம் ஆயிடுச்சு. நான் என்னுடைய எல்லாத்தையும் லேட் ஆயிடுச்சு மிஸ், நான் உட்காந்துக்குவா மிஸ், எவ்வளவு நேரம் வேஸ்ட். தப்பு செஞ்சா என்ன செய்யணும், சைலண்டா வந்து உட்காந்து. யாருடைய கவனத்தையும் சிதறடிக்கக்கூடிய எதையும் நான் அனுமதிப்பதில்லை குழந்தைகளே. உங்கள் கவனத்தை நீங்கள் சிதறடிக்காதீர்கள். இப்போ நான் ஒரு வேலை செய்யறேன்னு வச்சுக்கோ, ஏன் இப்போ செய்யறேன் ஒரு வேலையை,
இந்த இது என்னது போன் வச்சிட்டேன். யாராவது இதை எடுக்க முயற்சி பண்ணுங்க. நான் என்ன சொன்னேன் எடுக்க, அவர் என்ன பண்ணார், அவ்வளோதாங்க. எப்பொழுது முயற்சி செய்கிறாயோ அப்பொழுதே அந்த வேலை முடிந்து விட்டது என்ற அர்த்தம். ஒரு முயற்சி தானே செய்ய சொன்னேன். நீங்க எல்லாரும் முயற்சி செய்யலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது ஒருவர் எடுத்தே முடித்து விட்டார். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை செய்யலாமா செய்யலாமா செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது நீ வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எழுந்திருந்திருக்கலாம்ல. எவனாவது எடுத்துருவான் பாரு, இப்போ முன்னால இருந்து ஒருத்தன் போவான் பாரு. இப்படிதான் வெற்றிகள் அடுத்தவர்களால் சாதனைகளாக மாறிக்கொண்டே மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த டிரைவ்னஸ் இருக்குல்ல, என்னால் நான் அப்படின் எழுந்திருச்சு வர்றது இருக்குல்ல. இந்த எனக்கு ஒரு ஒரு வார்த்தை தெரியும், புளி மூட்டை. அரிசி முட்டையாவது நகர்த்திடலாம், புளி முட்டையை நகர்த்தவே முடியாது. அப்படியே உட்காந்துருக்கும், அப்படியே உட்காந்துருக்கும். கிரவுண்டுக்கு போறேன், நீ போயிட்டு வா. லைப்ரரி போறேன், எனக்கு இந்த புக் இருக்கான்னு பார்த்துட்டு வாய. கேன்டீன் போறேன், எனக்கு ரெண்டு இட்லி. ஏன் வாய எழுந்துற. அதோ அங்க இருக்க அந்த பேகை எடுத்து கொடுங்களேன். அப்பா போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு போயேன். அடுத்தவர்களிடத்திலே வேலை காட்டுகின்றவர்கள் என்ன ஆகிறார்கள் என்றால், உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வருங்காலத்தில் வேலைக்காரர்களாக மாறுகிறீர்கள். யாரிடத்தில் அடுத்தவர்களிடத்தில் வேலை தருகிறீர்களோ, யார் வேலை செய்கிறார், நல்ல ஞாபகம், யார் வேலை செய்கிறார்களோ அவர்கள்தான் அதிகாரத்தை கையில் எடுக்கிறார்களே தவிர, யார் வேலை தருகிறார்களோ அவர்கள் கீழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். ஃபார் யுவர் நீட்ஸ் எழுந்துரு, எழுந்து வேலை செய், ஆர்வத்துடன் அடுத்த கட்டத்திற்கு போ. நான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒரு பெண்ணை பற்றி உனக்கு நான் சொல்றேன்ப்பா. அடனோ நான் பிரார்த்தனையில் தான் இருக்கிறேன். நான் பேசுகின்ற பொழுது இந்த வினாடியில் எனக்கு உயிர் போனால் இறைவனுடைய அவையில் எந்த விசாரணையும் இல்லாம எனக்கு சொர்க்கம்தான். எந்த தீய எண்ணங்களாலும் எந்த தவறான எண்ணுதல்களாலும் என்னுடைய உடல் என்னுடைய மனம் பீடித்திருக்கப்படவில்லை. சுத்தமான சிந்தனையில் நின்று கொண்டிருக்கிறேன். சுத்தமான சிந்தனையில் விழிப்புணர்வோடு அந்த உச்சத்தில் நிற்பது இருக்கு இல்லையா, அது பெரிய கலை. உன்னுடைய நாள் ஆரம்பிப்பதிலிருந்து கடைசி தூங்குகின்ற அந்த வினாடி வரைக்கும் யூ வாட்ச் யுவர் செல்ஃப், யூ வாட்ச் யுவர் செல்ஃப். டோன்ட் அலோவ் அதர்ஸ் டு டேக் யுவர் டைம், நேவா. எதை வேணாலும் நீ பகிர்ந்துக்கலாம்ப்பா, எதை வேணாலும் பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்து கொள்ளவே முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டைம். அதிகாரிகள் நம் நேரத்தை தான் கொள்ளையடிக்கிறார்கள். நேரம் தான். இந்த அப்பாக்கள் சில பேர் நேரத்தை கொள்ளையடிப்பாங்க பாருங்க. கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். 11:30 மணிக்கு வருவாங்க ராத்திரி, அப்போ சோறு போடணும் அவங்களுக்கு. அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு பிள்ளைகளுக்கு வேற சோறு கட்டணும். நேரம், பெண்ணினுடைய நேரம், குழந்தைகளினுடைய நேரம், நேரத்தை கொள்ளையடிக்காதீர்கள். Allow them to enjoy their time. நான் சில வார்த்தைகளை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் சொன்னேன். ஒரு ஒரு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்காக, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆழமான சில வெறுப்புகளை உங்களிடமிருந்து எடுத்து விடுவதற்காக நான் இதை சொல்றேன். உங்களில் நீங்கள் மூழ்கி இருப்பதில் பயப்படாதீர்கள். உங்களை ரொம்ப அச்சப்படுத்துற விஷயம் எது தெரியுமா பிள்ளைகளா, தனிமை. உங்களால் இருக்கவே முடியாது. நான் இப்போ உனக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு 5 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டு உட்காரன்னு சொன்னா போதும், உட்கார முடியவே முடியாது, பின்னி எடுத்துரும் உடம்பு. 60 செகண்ட்ஸ் போகும்போதே நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உட்காந்து பாருங்க, கண்ணை மூடிட்டு ஒன்றும் செய்யப்படாது. ஜஸ்ட் கோ ஃபார் மெடிடேஷன். உட்கார பாப்பா. நீ உட்காந்துட்டேன்னா இதை தேட மாட்டேன், அடுத்தவங்களுடைய காதை தேட மாட்டேன்,
உள்ளுக்குள் பல விஷயங்களை நிதானித்து அந்தந்த டைமிங்ல அந்தந்த விஷயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன்.